ஹெர்போக்கு நிறுவனத்தில் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறோம். உங்களை சந்தித்து பேசுகிறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். பல லட்சம் மக்களுடைய குறைபாடுகளை தீர்த்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். குறைபாடோடு வந்த நீங்கள் இன்று குறைபாடு இல்லாமல் குழந்தைகள் இல்லாமல் வந்த நிறைய பேர்கள் இன்றைக்கி குழந்தையோடு இருக்கிற போதும், செக்ஸ் குறைபாடில் இருந்த வந்த நிறைய பேர் இன்றைக்கி தங்களுடைய மனைவியுடன் தாம்பத்திய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது, இதை வந்து கடவுள் பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம், கடவுள் தந்த வரமாக நினைக்கிறோம். எத்தனையோ மருத்துவர்கள் எத்தனையோ வைத்தியர்கள் இருந்தபோதும் எங்களுக்கு அந்த விதமான குறை தீர்க்கப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து கிடைச்சிருக்கு. உங்களுடைய குறைகளை தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் கடவுள் எங்களுக்கு தந்திருக்கார் அப்படிங்கிறதுல நம்ம வந்து மகிழ்ச்சி அடைகிறோம், கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைபாடு ஆண்மை குறைபாடு செக்ஸ் குறைபாடுங்கிறது சொல்கிறம்போது பார்த்திங்க அப்படின்னா 50% பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தகாத முறையில் நடந்த ஒரு விஷயங்கள் வாழ்க்கையில், அதாவது 100% நம்ம வந்து தவறாக நடந்திருப்போம், சின்ன வயசில் கைப்பழக்கம் இருந்திருக்கும், வயது கூட பெண்களோட உறவு வைத்திருப்போம், திருமணத்திற்கு முன்பு நாம் செய்த எத்தனையோ தவறுகள், போதைப் பொருட்கள், புகையிலை பழக்கங்கள், இது மட்டும்தான் ஆண்மை குறைபாடுக்கு காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆண்மையின் குறைபாடுக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு வகைகளும் தான். 50% உணவு வகையும் அதில் சாரும். இப்போ நம்ம சாப்பிட்ருக்க உணவு வகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மை கொண்ட சைடு எஃபெக்ட் பக்க விளைவு இருக்கிற ஒரு உணவை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பக்க விளைவு உணவு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கணவன் மனைவி எந்தவித வசதிகளும் இருக்காது, ஒரு சாதாரண ஒரு சின்ன குடிசை வீட்டில் தான் வாழ்வாங்க. மிகப்பெரிய உணவுகள்லாம் அவங்க சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருடத்துக்கு ஒரு குழந்தை வச்சு 12 வருடத்தில் 12 குழந்தை 15 குழந்தையெல்லாம் பெற்றுருவாங்க. காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 15 குழந்தை வந்து 10 குழந்தைய மாறி, அதுக்கப்புறம் 5 குழந்தைங்க பெற்றாங்க, அதுக்கப்புறம் 3 குழந்தைங்க பெற்றாங்க, அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவன் சொல்லி 2 குழந்தைகள் பெற்றாங்க, அப்புறம் 1 குழந்தைகள் பெற்றாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய சந்தோஷமாக இருக்கும்போது, மனைவியோட சந்தோஷமாக இருக்கும்போது கணவன் மனைவியோட உறவுபாடில் குழந்தைகள் வந்து பிறந்தால் இன்னும் குழந்தைகள் அதிகமாக எண்ணிக்கை ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அரசால் அறிவிக்கப்பட்டு அரசால் இலவசமாக கொடுக்கப்பட்டு பல கம்பெனி நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட கருத்தடை மாத்திரைகள் காண்டம்ஸ்கள்லாம் யூஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கணவன் மனைவி சேர்ந்தாலே குழந்தை பிறந்துடும், அதில் மாற்றமே இல்லை. அங்கே வந்து ஆண்மை குறைபாடுன்னு ஒரு விஷயமே கிடையாது. எப்போவுமே ஆண்களுக்கு ஆண்மை அதிகமாகவே இருக்கும், பெண்களுக்கு அந்த ஈர்ப்புகள் இருக்கும். இரண்டு பேரும் ஒரு டைம் சேர்ந்தாலே போகிறோம், அவங்களுக்கு குழந்தை ஜெனிச்சிரும். அவங்களோட இல்லற வாழ்க்கையில் எந்த குறைபாடும் இல்லை. கோர்ட்டில் யாருமே டைவர்ஸுக்காக வந்ததில்லை. எந்த காவல்துறைக்கு முன்னாலேயும் எந்தருடைய கப்புள்ஸ் குடும்ப பாங்கான குடும்ப தலைவியும் குடும்ப தலைவனும் வந்து வந்து நின்னதில்லை காவல்துறையில். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை பல வருடங்களுக்கு முன்பெல்லாம். ஏன் அப்படின்னா, அப்போ இருந்த உணவுகள் கெமிக்கல் இல்லாத உணவு வகைகள், உணவு தானியங்கள், மார்க்கெட்டுக்கு வந்த காய்கறிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித கலப்படம் இல்லாத, கண்ணுக்கு அழகாக இருக்கிற, அதே மாதிரிலாம் செய்யப்படாத, இயற்கையாகவே கடவுள் தந்த உரங்கினால் படைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அதிலிருந்து பறிக்கப்பட்ட காய்கறியை சாப்பிட்ருக்கோம், இயற்கையான கோழிகள் வளர்க்கப்பட்டதை சாப்பிட்ருக்கோம், இயற்கையாக ஆடுகள் வளர்கிறத சாப்பிட்ருக்கோம், மீன்கள் சாப்பிட்ருக்கோம், எல்லாமே இயற்கை தான், அதில் எந்தவித வேதிப்பொருட்களும் கலப்படம் இல்லை. இதுதான் முக்கியமான காரணம் இந்த ஆண்மை குறைபாடு இருக்கிறதுக்கும் இல்லாததுக்குள்ள வித்தியாசம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு குழந்தை பிறதுக்கே பல லட்சங்கள் செலவு பண்ணி எத்தையோ பெரிய பெரிய மருத்துவமனைக்கு சுற்றி சுற்றி சுற்றி, கோயிலை சுற்றுறது ஒரு புறம், மருத்துவமனையை சுற்றுறது இன்னொரு புறம், பல லட்சங்கள் வீடுகளை அடமானம் வைப்பது விற்பது நகை அடமானம் வைப்பது இப்படியெல்லாம் செலவு பண்ணியும் கடைசியில் குழந்தையே இல்லாமல் மாற்று வழியில் குழந்தை பெறுவது எப்படி? கணவன் மனைவி உறவு வைத்து குழந்தை பெற்று சந்தோஷமாக இல்லற வாழ்க்கையில் இருந்து அவங்களுக்காக ஒரு வாரிசு பெற்றெடுத்த காலங்கள் போக, அவங்களுடைய சொத்தை பாதுகாக்க ஒரு வாரிசு வாணுங்கிறதுக்காக அவங்க சந்தோஷமாக இருக்காமே ஒரு குழந்தைய எடுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி காலங்கள் மாறிடுச்சு. இதுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் வந்து 50% சொல்கிறோம், அப்புறம் 50% வந்து தகாத முறையில் உள்ளது.
இப்போ இந்த உணவு பழக்க வழக்கங்களை வந்து நம்ம உடனடியாக மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம அதோட கலந்துட்டோம். அப்படியே நமக்காக தனியாக பயிர் செய்ய முடியாது, நமக்காக விளைநிலங்கள் வாங்கி அங்கே காய்கறியை பயிரிட முடியாது, கடையில் சாப்பிடாமல் இருக்க முடியாது. எதை தான் தவிர்க்கிறது? மறுபடி விறகடுப்புக்கு போகிறது, மண்பானையில் சாப்பிட்றது, அம்மி குழவில் அரைக்கிறது, ஆட்டோரில் அரைக்கிறது, வயலரிசியை சாப்பிட்றது, கலப்படம் இல்லாத கோழி ஆடு மீனெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? ஆனால் இன்னொரு புறம் உள்ள விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். தகாத உறவை நீங்கள் வந்து அப்படியே நிப்பாட்டலாம் இல்லையா? புகையில பழக்கம் இல்லாமல் வாழ முடியும், போதைப் பொருட்கள் இல்லாமல் வாழ முடியும். கல்யாணத்துக்கு முன்பாக, திருமணத்திற்கு முன்பாக எந்த பெண்களுடன் தகாத உறவு வைப்பதை தடுத்து நிறுத்த முடியும். எங்க உங்களால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்களால் முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும்போது அழகான ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிடுங்க. உங்களுடைய இன்பத் துன்பங்களை வந்து உங்களுடைய மனைவியோட ஷேர் பண்ணுங்கள். ஏன் இதுக்கு ஒரு மூணாவது மனுஷன் ஒருத்திட்ட ஷேர் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தை தள்ளி போட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு ஏன் விரும்புகிறீங்க? உங்களால் கட்டுப்பாடாக இருக்க முடியும், ஆன்மீகத்தில் போகிறேன், தெய்வ நம்பிக்கை எனக்கு இருக்குது, எனக்கு நடக்கும்போது திருமணம் நடக்கட்டும், அது வர செம்மையாக என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணி நான் நடந்து போயிட்டே இருப்பேன், எனக்கு அழகான ஒரு வேலை வேணும், வருமானம் வேணும், அது கிடச்ச பிறகு நான் திருமணம் செய்வேன்னா நீங்கள் பக்குவமாக உங்களோட உடலையும் உள்ளத்தையும் பாதுகாங்க, அதுக்கப்புறம் திருமணம் செய்யுங்க. உங்கள் மனைவியோட மட்டுமே தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளுங்கள், அழகான ஒரு வாரிசை பெற்றுடுங்க. ஒன்றெண்ண ரெண்டெண்ண மூணெண்ண எத்தனை வரிசைனாலும் பெற்றெடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா வரும் காலங்களில் ஆண்களுக்கான பெண்கள் இல்லை, பெண்களுக்கான ஆண்கள் இல்லாமல் தட்டுப்பாடு வர அளவுக்கு ஆகிப்போயிடுச்சு. ஒரு பெண்ணுக்கு நாலு ஆண் தான் இருப்பான், ஒரு ஆணுக்கு நாலு பெண் தான் இருப்பாள், இப்படியெல்லாம் காலகட்டங்கள் மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. பெண்களே கிடைக்காம கூட ஆயிடலாம் இனிமேல், நிறைய ஆண்களுக்கு திருமணமே நடக்காது கூட இருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பெண்கள் இல்லாத உலகமாக ஆயிரும், எல்லாரும் ஆண் வாரிசுக்கு ஆசைப்பட்டு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டுமே இருப்பாங்க, ஆண்கள் இருக்க மாட்டாங்க, அப்படியும் மாற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குழந்தைகளே இல்லை நிறைய தம்பதிகளுக்கு. இதை சரி செய்யணும் அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்துங்க. இதெல்லாம் கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் ஆனவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தன்னுடைய மனைவி மீது எவ்வளவு அன்பு பாசம் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வைங்க, அதற்காக மனைவியை கரெக்டாக மாற்றுங்க. எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நண்பர் என்கிட்ட சொல்கிறாரு, எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு வந்து அந்த பொண்ணு கூட இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குங்க, அந்த பொண்ணை பண்ணால் கொள்ளலாம், அந்த பொண்ணு கூட ஒரு நாளாக இருந்துட மாட்டோமோ ஆசை இருக்குது அப்படின்லாம் சொன்னார் ஒரு நண்பர். என்ன ஒரு நண்பர் இல்லை, பல பேர் இதே மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எதனால் வருது அப்படின்னா கல்யாணம் பண்ணி வீட்டில் வச்சுருக்க மனைவி மேலே உங்களுக்கு ஏன் ஆசை வரல, பாசம் வரல, காதல் வரல, ஒரு நேசம் வரல, அவங்களோட ஒரு ஈர்ப்பு வரல, ஒரு உறவு வைத்துக்கொள்றதுக்கான ஒரு ஈடுபாடு வரல. அதுக்கு என்ன காரணம்னா முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும் ஆண்மை குறைபாடு இல்லை அப்படிங்கிறலாம் விஷயம் கிடையாது, அவங்க பெண்மை பக்கத்துலேயும் இருக்குது. உங்களுடைய மனையை உங்களுக்கு ஏற்றாத போல மாற்றுங்க. உடல் ரீதியாக இருந்தாலும் சரி தான், உள்ள ரீதியாக இருந்தாலும் சரி தான், அழகாக மாற்றுங்க. சிலவங்க நல்ல பருமனாக இருப்பாங்க, கம்மி பண்ணுங்கள். நல்ல லீனாக இருப்பாங்க, வெயிட் கூட்டி சரியாக கொண்டு வாங்க. உங்களுக்கு ஈக்குவலாக அவங்களை மாற்றுங்க. குறைபாடு வந்து உங்கள் பக்கம் இல்லை, உங்கள் மனைவி பக்கம். உங்கள் மனைவி குறைபாடை சரி பண்ணுங்கள், உங்கள் ஆண்மை குறைபாடு தானாக சரியாகும். எப்போவுமே குறைபாடு அப்படிங்கிறது ஆண்கள் பக்கம் மட்டும் இல்லை. ஏன்னா மனைவி கூட போகும்போது மட்டும்தான் எனக்கு வந்து அந்த மாதிரி ஈடுபாடு இல்லைங்க, மற்றபடி எனக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆண்மைகளை எத்தனை பேர் என்னுடைய கிளினிக்கை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த குறைபாடு எங்கே இருக்குது? பெண்கள் பக்கத்தில் இருக்குது இல்லையா? பெண்களை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுங்க. உங்களுக்காக படைக்கப்பட்டு, உங்களுக்காக இரவு நாள் கொடுக்கப்பட்டு, பல பேரால் நிர்ச்சிக்கப்பட்டு திருமணம் செய்து கொண்டு வந்த அந்த பெண்ணை உங்களுக்காக மாற்றி அமைங்க. அதில் என்ன தவறு இருக்குது? குழந்தை இல்லைன்னு சொல்லி பல லட்சம் செலவு பண்ணுற உங்களால் ஏன் உங்களுடைய மனைவிக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணி அவளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி உங்களை இல்லற வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அழகாக ஒரு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு உங்களுடைய லைஃப்பை நல்லபடியாக மகிழ்ச்சியாக கொண்டு போங்க. பெண்களுடைய குறைபாடை சரி பண்ணுங்க முதல்ல, அப்புறம் ஆண்மை குறைபாடு தானாக சரியாகும். இதெல்லாம் மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். வேறு ஏதோ ஒரு பெண்கள் மேலே இருக்கப்பட்ட நம்மளுடைய ஈடுபா நம்மளுடைய மனைவி மேலே ஏன் வரல? அதுக்கு என்ன காரணம்னா மனைவியை சரி பண்ணி வைங்க, கொண்டு வாங்க. அது வந்து பெரிய விஷயம் இல்லை, எடுத்து சொல்லுங்க, புரிய வைங்க. உனக்கு எத்தாலும் நான் இருக்கிறேன், எனக்கு எத்தாலும் நீ மாறிக்க, கண்டிப்பாக கொண்டு வந்து பாருங்கள். உங்களுடைய இல்லறவாக்கம் நல்லாயிருக்கும். மேலும் இதே மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து இதை அனுப்பி வைங்க. உங்களுக்கு ஆண்மை சம்மந்தமான குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை தீர்க்கணும். உங்கள் மனைவிக்கு மேலே குறைபாடு இருந்தால் தீர்க்கணும் அப்படின்னா எங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. அதுக்கான மருத்துவத்தை வந்து நீங்கள் பாருங்கள், அது சரி செய்யுங்க. நம்மளால் வந்து ஹைட்டுக்கேற்ற வெயிட்டை கூட்ட முடியும், ஹைட்டுக்கேற்ற வெயிட்டை கம்மி பண்ணி கொண்டு வர முடியும், அவங்க மேலே உங்களுக்கு ஈடுபாடு வர அளவுக்கு அவங்கள மாற்ற முடியும். ஒரு வசீகர தோற்றத்தையும் ஒரு அழகையும் உங்கள் மேலே எப்போவுமே 24 மணிக்கு காதல் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் உங்கள் மனைவியை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும், உங்களையும் நீங்கள் மாற்றி அமைக்கணும். மேலும் அடுத்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.